ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். இன்னைக்கு வந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு வேலை விஷயமா வெளியே வந்துட்டு அப்படியே நான் வந்து எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், ரொம்ப நாளாக ஒரு ட்ரெஸ்ஸு தேடிட்டு இருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸு கிடைக்குமான்னு பார்க்குறதுக்காக நாங்கள் ப்ரூக்ஃபீல்ஸ் வந்தோம். போனால் அழகான பொண்ணுங்கள்லாம் ஆல்பட்டை வழிமுறைக்கிறாங்க, ஆனால் ஆல்பட்டு வழங்கி யூட்டன் எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு போயிட்டே இருந்தார். ஏ இருடா, யாராவது வாத்து பண்ணுச்சின்னு பார்த்தா இவதா வாத்து வாத்து மாதிரியே நடந்துட்டு இருந்தா. திடீர்னு பார்த்து வாட்ச் வாங்கி தெரியான்னு கேட்டான், அப்படியே எட்டு வாட்சரையும் ஓடிப்போயிரு அப்படின்னு. அப்புறம் தேங்க்யூ சொல்லிட்டு அவள் சட்டை நடக்க தொடங்கிட்டா. உனக்கு பாப்கார்ன் கேட்டாலே நெஞ்சு வெடிச்சிடும், இதில் நான் வாட்ச் கேட்டேன்னா. இந்த ட்ரெஸ் எடுத்து பார்த்தா அது எல்லாமே ஓட்ட ஓட்டையாகவே இருக்குது, அது எதுக்கு போகணுன்னு தெரில. அது கிட்ஸுக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு, கடைசி நானே ஒரு கிட்டு தானே, நானே குழந்த தானே அப்படின்னு சொல்லி பழைய காலத்து ஜோக்கில் சொல்லிட்டு இருந்தா. நான் கிட்டு தான், ஊருக்கே தெரியும் என்ன நீங்க. அப்புறம் வந்துட்டு நானும் கிட் தானேன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு நம்ம வாத்து வாக்க போட்டு நம்ம தேடி வந்த ட்ரெஸ் இருக்கான்னு பார்க்க போயிட்டோம். அடுத்தடுத்து வர்றது அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. கடைக்கார மட்டும் இந்த வீடியோ பார்த்தோம்னா துரத்து துரத்தி அடிப்பான் உடனே. எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க சொன்னேன் நான் உன்னை. சுத்தி சுத்தி ஆனா இருங்க, நான் சொல்ல கொடுக்கடா. சுத்தி சுத்தி டயர்டானதான் மிச்சம், எனக்கு ஒரு துணி கிடைக்க மாட்டேங்க. ஏய் இங்க பாரு, போன இங்க இருந்து கீழே போட என்ன ஆகும் கொடுத்தான் பாருங்க, அவனுக்கு நெஞ்சே அடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் அந்த ரியாக்ஷன் அப்புறமா கொடுன்னு சொன்னா கொடுக்கல. சரி அலன் சொல்லி வேணா நீ மூச்சி அந்த மாதிரி ஃபேவரட் பிராண்டை தான் வாங்கி கொடுந்துக்கு. முடியாது முடியாது, அதுக்கெல்லாம் நான் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்ததுக்கு ரெண்டு ஐஸ்கிரீம், 40 ரூபா ஐஸ்கிரீம் புடி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான். சரிவா வந்ததுக்கு இதுவாது கிடச்சதே ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட போயிட்டேன். அது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்து கேட்குறேன், அந்த பேக் வச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அதில் வந்து ஐஸ்கிரீம் வச்சு விட்டா என்ன ஆகும், வச்சு பார்க்கலாமா அப்படின்னா.
அப்போ தான் நான் சொன்னேன், அந்த பக்கம் ஒரு அக்கா உட்காந்துருக்காங்கல்ல வேடிக்கை பார்த்து, அந்த அக்கா அதை எடுத்து தின்றுவாங்க பேசாம் டடரி அப்படின்னு ஒரு பேசாம் போயிட்டேன். போனதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் நின்று மழையை பார்த்துட்டே பார்த்தா மழை பெஞ்சு அப்போ தான் நின்றுருந்தது, தூரிட்டு இருந்தது மழையெல்லாம். சரி அதை பாட்டே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். நான் வந்து ஹாட் ஃபட் சாக்லேட் அதுதான் சாப்பிடுவேன். உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கும், டேஸ்டா இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி ஐஸ்கிரீம்ல ஒட்டவே ஒட்டாதா அப்படியே ஜெல்லி மாதிரி வரும், சூப்பரா இருக்கும். அதை நக்கி நக்கி தின்னு முடிச்சுட்டு ஆல்பர்ட்டோட ஸ்ட்ராபெரி எடுத்து ஆல்பர்ட் சாப்பிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், புளிப்பா தானடா இருக்கு அப்படின்னா, இல்ல இனிப்பா இருக்கு அப்படின்னா, நீ சும்மாவே பழைய சோறை சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டேன் உருட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புரூக்ஃபீல்ட்ஸுக்கு ஒரு டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இயற்கை அழகை ரசிச்சுட்டே நாங்கள் வந்து வண்டியில் போயிட்டே இருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அதிசயமான சம்பவம் நடந்துச்சு. அசியெல்லாம் இல்லை, பலாப்பழம் வச்சுட்டு இருந்தாங்க. ஆல்பர்ட் ஆல்பர்ட் எனக்கு பலாப்பழம் வேணும், ஆல்பர்ட் ஆசையாக இருக்குது வாங்கித்தா அப்படி சொன்னோன்னே வந்து தொலை உன்னை வெளியே கூப்பிட்டு வந்தாலே எனக்கு செலவு தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தான். அவ்வளோதான் இந்த வீடியோ, மறக்காமல் நம்ம சேனல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்